ஹலோ வால் வெல்கம் பேக் டுபரி தமிழர் ரயில்வேலருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அப்படிங்கிற பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஆல்ரெடி இந்த வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு ஆண்கள் பெண்கள் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பதினெட்டுல இருந்து முப்பது வயசு வரையுள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டின்னா முப்பத்தி வயது வரையும் பிசிஎம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா முப்பத்தி மூணு வயது வரையும் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐடிஐ இந்தந்த ட்ரேட் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ரமெண்டேஷன் மெக்கானிக் ஸோ இதில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் ஐடிஐ படிச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ கூட படிச்சிருந்தால் கூட ஓகே டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைலில் படிச்சிருக்கீங்கன்னா ஓகே இல்லைனா பிபிடெக் கூட மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைலில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ படிச்சுட்டு பிபிடெக் படிச்சிருந்தாலும் சரி டேரெக்டாக பிபிடெக் படிச்சிருந்தாலும் சரி ஐடிஐ மட்டும் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் ஐயாயிரத்தி அறநூறு வேகன்சி சென்னைக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு வேகன்சிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இன்னும் எவ்வளோ ஃபீஸு எப்படி அப்ப எல்லா டீடெயில்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் வீட்டிலேருந்து இதற்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் தமிழ்நாடு மக்கள் எந்தெந்த வேலை வேப்பில் அப்ளை பண்ணலாமோ எல்லாத்தையுமே நம்ம சேனலை நான் போஸ்ட் பண்ணிடுவோம் அதனால தான் சொல்கிறேன் நம்ம சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம ஜோன் சென்னை ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓபி டாட் இன் ஸோ அதில் ஃபஸ்ட்டே வந்து அவங்க சொல்லிட்டாங்க இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்க்கான லிங்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டாங்க நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ டேட்டா இந்த இடத்துல கிளிக் டு அப்ளை இருக்கா அதை நம்ம கிளிக் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறது ஒரு விஷயம் இல்லைங்க ஆனால் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக அப் டு எண்டு வரையும் பார்த்துருங்க நான் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேன் என்னென்ன மிஸ்டேக்ஸ் என்னென்ன தேவை அதெல்லாம் முத எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தவறெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதை பார்த்துக்கிட்டே அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தப்பாக தான் வரும் அதே மாதிரி உங்களோட லேப்டாப் பிசி இல்லைனா அட்லீஸ்ட் டேப்ல நான் அப்ளை பண்ணுங்கள் மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணாதீங்க மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கும் நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம் அது ஒரு இன்புட் எடுத்துக்கும் தேவையில்லாத தலைவலிங்க அதனால் நான் சொல்கிற மாதிரி டேப்லெட் அப்படி இல்லைனா லேப்டாப் பிசியில் ட்ரை பண்ணுங்கள் அப்ளை ந சாரி அப்ளை இருக்குது அதில் போய்ட்டு நம்ம கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னா சென்னைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அந்த சென்னைக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் அப்படிங்கிறதையுமே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ அதே மாதிரி இதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நான் முக்கியமானது சொல்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா அதை வந்து ஜேபெக் ஃபார்மெட்டில் தேர்ட்டிலேருந்து செவன்ட்டி கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஃபோட்டோவில் டுவெல் காப்பீஸை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த காப்பீஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் கேட்போம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ என்ன கொடுத்திங்களோ அந்த ஃபோட்டோ பன்னெண்டு காப்பி வச்சுக்கோங்க ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அது எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ரயில்வே தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து உங்களோட சிக்னேச்சர் அதாவது ஒன்றும் இல்லைங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரே இப்படி தனித்தனி எழுத்துல போடுவாங்க அப்படி போடக்கூடாது ஜாயினிங் லெட்டரில் உள்ள அதாவது ரன்னிங் லெட்டரில் உள்ள உங்களோட சிக்னேச்சர் தேர்ட்டிலேருந்து செவன்ட்டி கேபிக்குள்ளே நீங்கள் போட்டு அதையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒயிட் பேப்பரில் பால் பாயிண்ட் பெனில் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் இது யாருக்கு அப்படின்னா எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் அதாவது அவங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ட்ரெயின் ட்ராவல் வந்து ஃப்ரீ பாஸ் வேணும் அந்த டிக்கெட்டை வந்து கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் எஸ்சிஎஸ்சி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம் அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் மெத்தவங்களுக்குலாம் அது வந்து தேவையில்ல இன்கேஸ் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாகவே இருந்து எனக்கு வந்து அந்த ஃப்ரீ இதெல்லாம் நான் காசு கொடுத்தே போய்க்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை ஸோ இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க அதனால சொல்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம் ஓகே இந்த ஆர்ஆர்பி போர்ட்டல் ரயில்வே போர்ட்டலில் நமக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே அப்படி இல்லைனா ஆர்ஆர்சி ரயில்வே ரெக்யூட்மெண்ட் செல்லில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஆகிருக்கீங்களா வெளியில் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிச்சயமாக இதுக்கு வந்து நம்ம நோ தான் கொடுப்போம் அடுத்து லேசிக் சர்ஜரி அதாவது கண்ணில் வந்து அந்த சர்ஜரி இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணியிருக்கீங்களா வந்து கண் நல்லா தெரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நோ தான் கொடுக்கணும் லெஸிக் சர்ஜரி பண்ணவங்களாம் இதற்கு எலிஜிபிள் கிடையாது அடுத்து நீங்கள் வந்து மாட்டுத்திறனாலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து நீங்கள் நோ தான் கொடுக்கணும் திறனாளி இதுக்கு அப்ளை பண்ண முடியாது கண்ணாடி போட்டவங்க கண்ணில் லெஸ்டிக் சர்ஜரி பண்ணவங்க நீங்களும் அப்ளை பண்ண முடியாது இதற்கு முன்னாடி ரயில்வேல ஒர்க் பண்ணி டீபார்டானவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியாது ஓகே அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க அதாவது இந்தியன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட பெயர் கொடுக்கணும் அதே ஹைலைட் பண்ணி காமிச்சு காமிச்சுக்கலாம் பாருங்கள் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க என்னோடய டென்த்து ஷீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ என்னோட நேம் ஸ்பேஸ் என்னோட இனிஷியல் இருக்குது அதே மாதிரி உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க இப்போ உதாரணத்துக்கு உதய் குமார் அப்படின்னா உதய் ஸ்பேஸ் குமார் இருக்குது அப்படின்னா அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கணும் உதயகுமார் சேர்த்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாமல் தான் நீங்கள் இந்த இடத்துல அடிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பக்காவாக பண்ணணும் ஓகே இந்த லெஃப்ட் சைடு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அதே இதை ரைட் சைடு நம்ம இன்னொரு தடவை டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ஒரு டீட்டெயில்ஸுமே ஸோ இந்த இடத்துல நான் நேம் கொடுத்துட்டேன் திரும்ப நான் நேம் வந்து இன்னொரு தடவை நான் வந்து கொடுக்குறேன் ஸோ சிவராமகிருஷ்ணன் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து உங்களோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எஸ் அப்படிலாம் நோ கொடுத்துக்கோங்க என்னோடய நேம்லாம் நான் சேஞ்ச் பண்ணல அப்போலேருந்து இதுதான் என்னோடய ப்ரூஃப் ப்ரூஃப் எல்லாத்துலேயுமே இதாக இருக்குது நான் வந்து நோ கொடுத்துக்குறேன் அடுத்து அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் இந்த இடத்துல ஒரு டேபிளட் காலம் தெரியுது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தை தொடுங்க வருஷத்தை தொடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும் ஸோ நீங்கள் தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க பிறந்துருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த யார மார்க்கை க்ளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும் நான் வந்து நைன்டீன் நைன்ட்டி டூ ஸோ நான் நைன்ட்டி டூவாக கிளிக் பண்ணிவிட்டேன் அடுத்து மாதத்தை செட் பண்ணணும் இந்த ஜூலையை கிளிக் பண்ணுங்கள் மாதம் நான் வந்து செப்டம்பர் செப்டம்பரை தொட்டுக்கிறேன் அடுத்து டேட்டை தொட்டுக்கோங்க இப்படி தான் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து செட் பண்ணணும் வருஷம் மாதம் தேதி ஓகே ஓகே அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இந்த இடத்துல வந்து இன்புட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் அந்த நடுவில் ஸ்லாஸ்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சும்மா வரிசையாக நீங்கள் அடிங்க இருபத்தி ஏழு அடுத்து செப்டம்பர் மாதம் ஜீரோ ஒம்பது நான் அந்த ஜீரோ ஒம்பதுன்னு டைப் பண்ணுறப்பயே எனக்கு வந்து இந்த இடத்துல அந்த பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து வந்துருச்சு ஓகேவா நான் அந்த பார் போடலை ஓகே ஜீரோ ஒம்போது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அது போட்டோன்னே எனக்கு அந்த தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி பார் வந்துருச்சு ஓகே அடுத்து மேலாக ஃபீமேலாக மேல் நீங்கள் மேலாக ஃபீமேலாக என்னவோ அதை கொடுத்துக்கலாம் அடுத்து அப்பா பேர் அப்பா பெயர் அவங்களோட ப்ரூஃப்பில் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுங்க ஓகே கொடுத்துட்டு அதே மாதிரி அதே திரும்ப அப்பா நேம் இந்த டைம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து அம்மா பெயர் அம்மா பேர் அவங்களோட ப்ரூஃப்லலாம் எப்படி இருக்கோ அது மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பெயர் வந்து ஒரு இதில் எப்படி இருக்குது ஒரு இதில் அப்படி அதெல்லாம் தேவையில்ல ஏதோ ஒரு இதில் எப்படி இருக்கோ அது போதும் ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஃபார்மாலிட்டி தான் இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்கள் நேம் அளவுக்குலாம் பார்ப்பாங்க அப்படின்னு கிடையாது ஆனால் ஒரு ப்ரூஃப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர் அடுத்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும் ஆதார் கார்டு இல்லைன்னா என்ன பண்ணுறது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஐ டோன்ட் ஹாவ் ஆதார் கார்டு ஓகே ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ டோன்ட் ஹாவ் ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வரும் இந்த ப்ரூஃபை கரெக்டாக கொடுங்க ஏன்னா இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரூஃபை தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்போ அவங்க கேட்பாங்க இந்த ப்ரூஃப் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கொஞ்சம் கரெக்டான ப்ரூஃபாக ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அந்த ப்ரூஃப் யார் இஷ்யூ பண்ணால் அப்படிங்கிறது அதிலே போட்டிருக்கோம் அந்த ப்ரூஃப் எப்போ டேட் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அந்த ப்ரூஃபோட நம்பர் டாக்குமெண்ட் நம்பர் சீரியல் நம்பர் அது மாதிரி ஏதாவது இருக்கும் எந்த ப்ளேஸில் இஸ்யூ பண்ணாங்க இது எல்லாமே இருக்கும் ஓகே இல்லை அப்புறம் நான் ஆதாரே கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் வெரிஃபை இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ஆதார்க்கே வந்துடும் ஓகே நான் என்னோடய ஆதார் நம்பரை வந்து நான் டைப் பண்ணிட்டேன் ஆதாரில் வந்து நாலு டிஜிட்டுக்கு ஒரு தடவை ஸ்பேஸ் விட்டுருக்கு நான் இங்கே ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது தொடர்ந்து தான் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வரக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் அதை தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன் அப்படியே தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த எல்லா டிஜிட்டையுமே நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றலாம் வெரிஃபை ஆதார் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பாருங்கள் லெஃப்ட் சைடு நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் இருக்குது அதாவது நம்ம டென்த்து ஷீட்டில் என் பேர் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துருக்கேன் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன் மேல் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் என்ன கேட்குறாங்க ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இந்த பக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னோடய ஆதாரில் சிவராமகிருஷ்ணன் சேகர் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா நேம் மென்ஷன் ஆகியிருக்கு அடுத்து என்னோடய டேட் ஆஃப் பர்த்தை நான் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இந்த இடத்துல உள்ள டிக் பாக்ஸை நான் எனேபிள் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து என்னோடய ஆதார்லேயும் நான் இந்த கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் கரெக்டானு பார்க்குது அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்க்குது அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வெரிஃபை ஆகுது ஆதார்லேயும் இங்கேயும் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா வெரிஃபை ஆகலை ஸோ நீங்கள் அது மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஆதாரில் உள்ள தான் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நான் ஆல்டர்னேட் சொல்லிட்டேன் ஆதார் தேவையில்ல வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃபை கொடுத்து எஸ்கேப் ஆயிருங்க ஏன்னா ஆதார் கார்டு வந்து நிறைய பேருக்கு ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த இடத்துல ஆதார் வெரிஃபைடு அப்படிங்கிறது வந்துருச்சு இதுக்காக தான் நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணணும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்மளோட இமெயில் ஐடி கொடுக்கணும் மொபைல் நம்பர் கொடுக்கணும் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தா நம்ம இந்த இடத்துல கொடுத்த இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை இங்கே என்ட்ரு பண்ணணும் மொபைல் நம்பர் கொடுக்கணும் ஜென்ரேட் மொபைல் ஓடிபி கொடுத்தா இந்த இடத்துல ஓடிபி வரும் அதை நம்ம இந்த இடத்துல கொடுத்து வெரிஃபை பண்ணணும் எதுக்கு இந்த ஓடிபி கேட்குறாங்க எதுக்கு இந்த ஆதார்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க ஆதார் நம்மளோட தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க இமெயிலெலாம் வந்து நம்ம ஆக்டிவ்வில் தான் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் முடிகிற வரையும் இந்த இமெயில் இந்த ஃபோனில் தான் உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸுமே அனுப்புவாங்க அளவுக்கு முக்கியமானது உங்களோடதை கொடுங்க ப்ரௌசிங் சென்டர்லேருந்து அப்ளை பண்ணாலும் ப்ரௌசிங் கடைக்காரரோட இமெயில் ஐடியை கொடுத்துடாதீங்க ஏன்னா என்கிட்ட இமெயில் ஐடி இல்லை அப்படின்னு சொல்லி புதுசாக இமெயில் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதற்கு அப்ளை பண்ணுங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்துடும் இன்கேஸ் மெயிலுக்கு ஓடிபி வரல அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டரையும் செக் பண்ணிக்கோங்க மொபைலுக்கு வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து மொபைலில் வந்து வேறு ஏதாவது நம்பர்லேருந்து நீங்கள் கொடுத்த மொபைலுக்கு மெசேஜ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஓடிபி வந்துடும் அடுத்து பாஸ்வேர்டு வந்து வந்து நம்ம செட் பண்ணணும் பாஸ்வேர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேப்டல் லெட்டர்னு இருக்கணுமா ஸ்மால் லெட்டர் இருக்கணுமா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணுமா நம்பர்ஸ் இருக்கணுமா அதாவது நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டில் கேப்டல் லெட்டர் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதாவது இந்த ஹட்டு ஹேஷு டாலர் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கோங்க அதை எழுதியும் வச்சுக்கோங்க அடுத்து இந்த கேப்சாவை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் கேப்சாவில் என்ன இருக்குது ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் அப்படின்ட்டுருக்கா அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் இன்ஸ் இன் டைம்ஸ் வந்து இந்த கேப்ஜா யாரார் அப்படின்னு சொல்லி வரும் இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது கேப்ஜா அந்த இடத்துல வரும் அதை நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம் கொடுத்து ப்ரிவியூ அண்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்தா நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த டிக் பாக்ஸை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நம்ம க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்தட்லாம் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க இமெயில் ஐடியையும் மொபைல் நம்பர்னையும் எக்கார்த்து கொண்டு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அதனால கரெக்டான தான் கொடுத்துருக்கீங்களா உங்களோட தானே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கலாம் அளவுக்கு அது முக்கியமானது மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்குன்னு ஒரு டேஷ்போர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இன்புட் பண்ண மொபைல் நம்பர் அப்படின்னா இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க நம்மளே க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க கொடுத்து இந்த கேப்ஜாவை கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியாச்சு ஸோ என்னோடய இமெயில் ஐடி நான் வந்து கொடுத்துக்கிட்டேன் பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல கேப்ஷா என்ன இருக்கோ அதை நான் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு கேப்ஷா இருக்கும் வேறு நம்பர் இருக்கும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடுங்க ஓகே உள்ளே வந்தாச்சு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு சொல்லியிருக்காங்க மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனு நமக்கு வந்து பதிமூணு லாங்குவேஜ் நடத்துகிறாங்களா அதில் தமிழ் இருக்குது எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ் எழுதிக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக படித்து பார்த்துக்கோங்க கொடுத்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ரொசீட் பண்ணி இனிமேல் தான் விஷயமே இருக்குது பொறுமையாக அப்ளை பண்ணணும் ஓகே அடுத்து என்ன ஸ்டேட் செலக்ட் த ஆர்ஆர்பி எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க ஆப்வியஸாக சென்னை தான் சென்னைங்கிறத கொடுத்துக்கலாம் என்ன போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு தான் வந்திருக்கு அசிஸ்டன்ட் லோக பைலட்டை டிக் பண்ணிக்கலாம் இந்த ஐ ஐஏகிரியை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் அடுத்து ஒரு ஒரு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கணும் ஆல்ரெடி சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் ஆயிருக்கும் ஃபில் ஆகாத டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் கொடுத்துடலாமா ஓகே ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அதை நம்ம செலக்ட் பண்ணி மேரிடா அன்மேரிடா அப்படிங்க கொடுத்துக்கலாம் ரிலீஜியன் என்ன ஹிந்துவா முஸ்லீமாக நீங்கள் என்ன அதுங்கிறத கொடுத்தலாம் நான் என்னவோ அதை கொடுக்குறேன் எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜில் எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நான் வந்து இங்கிலீஷில் எழுத விருப்பப்படுறேன் நீங்கள் தமிழில் எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் பர்மனண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தழும்போ இல்லை மச்சமோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் எனக்கு வந்து லெஃப்ட் கண்ணத்தில் வந்து ஒரு தலும்பு இருக்கும் அதை நான் சொல்லியிருக்கேன் ஸ்கேர் இன் மை லெஃப்ட் சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட கண்ணத்து வந்து ஒரு தலும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கேர் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு மச்சம் ஒன்று இருக்கும் மோல் ஆன் மை லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க உங்களுக்குன்னு தனிப்பட்டு ஏதாவது ஒன்று இருக்கும்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கையில விரல்ல ஒரு மச்சம் இருக்கும் சின்ன மச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிங்க இதெல்லாம் பெரிதளவுல இம்பாக்ட் பண்ணாது இருந்தாலும் அதை நம்ம கொடுத்தா தான் நான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ரெட் கலர் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் அதை கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி கரெக்டானதாக கொடுக்க ட்ரை பண்ணுங்க அடுத்து கம்யூனிட்டி ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம எது கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் ஸோ ட்ராப் பண்ணால் என்ன வருது நீங்கள் பொது பிரிவினர் அப்படின்னா யூஆர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் எஸ்சினா எஸ்சி கொடுத்துக்கலாம் எஸ்டினா எஸ்டி கொடுத்துக்கலாம் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறது உங்களுக்கெல்லாம் இதில் வந்து ஆப்ஷனே இல்லையே நீங்கள் எல்லாருமே ஓபிசி அப்படிங்கிற இதை தான் நீங்கள் கொடுக்கணும் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் ஓகே ஓகே இடபிள்யூஎஸ்க்கு கூட தனியாக ஆப்ஷன் இருக்குது ஸோ நான் வந்து பிசி அதனால் நான் வந்து ஓபிசியை தான் சூஸ் பண்ண போகிறேன் ஓபிசி அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அக்ரியை கொடுத்துக்கலாம் ஓபிசி நான் கிரிமி லேயரில் தான் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும் ஓகே ஓபிசி சர்டிஃபிகேட்டு இப்போ வேலிடேட்டில் இருக்கிற சர்டிவிகேட் தான் கொடுக்கணும் ஏன்னா சர்டிவிகேட் நம்பர் கேட்குறாங்க இஷ்யூவிங் அதாரிட்டி கேட்குறாங்க எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் பிப்ரவரி பத்தொம்போது டைம் அதுக்குள்ளேயே நம்ம ஓபிசி சர்டிவிகேட்டை எடுத்தாகணும் ஆகணும் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதற்கான ஃபார்மாலிட்டிஸை பண்ணி நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை எடுக்கணும் வேறு வழியே இல்லை ஓகே அடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்கு அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத எழுதணும் என்ன டவுனு வில்லேஜு சிட்டி எதுவாது அது பின்கோடு கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நான் வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டேன் என்னோட டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டேன் அட்ரஸை வந்து நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் இந்த வில்லேஜ் டவுன் சிட்டியில் வந்து என்னவா கொடுத்துருங்க நீங்கள் என்ன வில்லேஜாக கொடுக்கலாம் இல்லை டவுனோ கொடுக்கலாம் எதுவுமே இல்லைனா உங்கள் டிஸ்ட்ரிக் அப்படி இந்த இடத்துல கொடுத்துடலாம் பின்கோடை கொடுத்துருங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் சேமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து ஏதாவது அவங்க சொந்த ஊர் இருக்கும் ப்ரெசன்ட் அட்ரஸில் வந்து இவங்க எங்கேயாவது வேலை பார்த்துட்ருப்பாங்க இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த அட்ரஸ் கொடுக்குறது கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸ் வரணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு என் வீட்டுக்கு அப்டேட்ஸ் வந்தால் போதும் அப்படின்னா உங்கள் வீட்டு அட்ரெஸே இந்த இடத்துல கொடுத்துருங்க ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பர்மனண்ட் அட்ரஸில் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடும் கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம சேவை கொடுத்துட வேண்டியதுதான் சேவை கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க ஓகே அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஆல்ரெடி அந்த மிலிட்ரி இது ரிலேட்டடில் ஒர்க் பண்ணி வாலண்டியர் ஆகி வெளியே வந்திருக்கீங்க அந்த சர்வீஸ் மேன் கோட்டா வச்சு இதுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் அப்படின்னா நம்ம நோ கொடுத்துக்கலாம் நோ தான் கொடுத்துருக்கான் ஓகே டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாற்றுத்திறனாளிகள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நம்ம ஆல்ரெடி நோ கொடுத்து தான் உள்ளே வந்தோம் அதனால் இந்த இடத்துல நோ அது வந்து வந்துடுச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க எக்னாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இபிசியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுத்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து ஐம்பதாயிரத்துக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இபிசியும் இடபிள்யூஎஸும் சேம் கிடையாது இது வேற அது வேற அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க இடபிள்யூஎஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதனால நம்ம இந்த இதுக்கு நிச்சயமாக நோ தான் கொடுக்கணும் ஓகே அடுத்து நீங்கள் ஆல்ரெடி இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நோ கொடுத்துக்கோங்க எஸ் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகே இந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணிடலாம் இந்த இபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே நோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் யூஆராக இருக்கட்டும் ஓபிசியாக இருக்கட்டும் எல்லாருமே நோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில ஆட்கட்டில் தான் நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலுமே இந்த இடத்துல நீங்கள் நோ தான் கொடுக்கணும் அடுத்து இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒர்க் பண்ணால் ஏன் வரோம் ஸோ அதுக்கு என்ன கொடுத்துடலாம் ஸோ ஆப்ஷன் பார்த்தலாம் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்குறது இருக்குது அதை நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அப்பரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா இந்த ரயில்வேல அப்பரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை நம்ம கொடுத்து எஸ் அப்படின்னா நீங்கள் ரயில்வே அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட தகவல் எல்லாமே கொடுக்கணும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நோ கொடுத்துர்லாம் சர்ப்ரைசிங்லி ரயில்வேல அப்பண்டிஸ் முடித்தவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் வந்து அந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தராங்க அதனால கண்டிப்பாக இந்த இதை வந்து நீங்கள் எஸ்ஆர்னும் கரெக்டாக கொடுக்கணும் அடுத்து பாருங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ என்ன பண்ண அப்படின்னா இப்போ ஃபீ வந்து ஐநூறுபாங்க அதில் நீங்கள் எக்ஸாம் ஒன்று எழுதுனதுக்கப்புறம் நானூறுரூபாய் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எஸ்சி எஸ்டி ஆல் விமனுக்கு இரநூத்தம்பது ரூபாங்க அதில் நீங்கள் எக்ஸாம் ஒன்று எழுதுனதுக்கப்புறம் இரநூத்தம்பது ரூபாய் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இது வந்து ரயில்வேல ஒரு ஸ்கீமாக வச்சிருக்காங்க ஒரு ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்க பசங்க வந்து நெட் சென்டரில் அப்ளை பண்ணுறப்போ அந்த நெட் சென்டருக்கார் என்ன பண்ணுறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து விட்றாங்க ஸோ அதனால அந்த ரீஃபண்ட் வந்து அவங்களுக்கு போயிடுது விவரம் தெரியாமல் அவங்களும் பண்ணிடுறாங்க நீங்க என்ன பண்ணணும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுக்கணும் எந்த அக்கௌண்ட்டுக்கும் உங்களுக்கு அந்த காசு திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணுங்க அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுங்க அவங்க ரீஃபண்ட் பண்ணுறப்போ அக்கௌண்ட்டில் மிஸ்டேக் ஆகி உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் கேட்க மாட்டாங்க அக்கௌண்ட் நம்பர் தப்பா இருக்கு கரெக்டான தான் கொடுங்க அப்படின்லாம் ஒன் டைம் செக் பண்ணுவாங்க வந்தா வந்த தான் வரலன்னா வரல தான் ஸோ அக்கௌண்ட்டில் எப்படி உங்கள் பேர் இருக்குது அக்கௌண்ட் நம்பர் என்ன அந்த அக்கௌண்ட் நம்பரை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிடுங்க உங்கள் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்துட்டு நேரத்தில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கொடுக்கணும் இல்லைனா ஜஸ்ட்டு வந்து இந்த நாலு ஆப்ஷனை மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிடுங்க ஓகே அடுத்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் ஐடிஐ வந்து இந்த இந்த ஃபீல்டில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ வந்து இந்தந்த ஃபீல்ட்ல முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட குவாலிஃபிகேஷன் ஓகே ஃபஸ்ட்டு உள்ள டீட்டெயில்ஸில் டென்த்தை பத்தின தகவல் நீங்க அந்த இடத்துல டென்த்து தான் வந்து செலெக்ட் ஆகிருக்கும் உங்களோட ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க ரோல் நம்பர் உள்ள இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு உங்கள் டென்த்து மார்க் ஷீட்ல பண்ணியிருக்கோம் அதை தான் நீங்க கொடுக்கணும் நான் வந்து சும்மா உங்களுக்கு கட்டுறதுக்காக இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த சர்டிவிகேட்டில் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கோ ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும் சர்டிவிகேட் மேலே சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும் அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது ரிஜிஸ்டர் நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி டென்த் வந்து எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் டென்த்து முடிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க டென்த்து வந்து என்ன போர்டு படித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் தெளிவாக கொடுங்க டென்த்து மார்க் ஷீட்டில் கீழே இருக்கும் ஸ்டேட் போர்டு அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இருக்கும் அது மாதிரி ஃபுல்லாக கொடுக்கணும் நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறதுனால சும்மா ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் மெட்ரிகுலேஷன்னா நல்ல டீடையில்டாக சிபிஎஸ்சினா நல்ல டீடையில்டாக எந்த போர்டாக அதை நீங்கள் எழுதணும் அடுத்து டென்த்து எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் மேலே கொடுத்துருப்பாங்க டென்த்து வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் மார்ச் இரண்டாயிரத்தி ஏழில் இது மாதிரி பள்ளி எது வரும்போது முடித்தார் அப்படி சொல்லியிருக்கோம் ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த மாதம் எந்த இதை கொடுத்துக்கோங்க டேட் வந்து ஒரு குறிப்பிட்டு ஏதாவது ஒரு டேட் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்தக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல பாருங்கள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் ஸோ அதில் பாருங்கள் ஐடிஐ அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ அப்ளை பண்ணிக்கலாம் பிபிடெக் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து பிபிடெக் தான் ஸோ நான் வந்து பிபிடெக்கை நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகே நீங்கள் டிப்ளமோ முடிக்காமல் பிபிடெக் படித்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஆனால் அந்தந்த பிரான்ச்சில் நீங்கள் பிபிடெக் முடிச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிறதான் அவங்க அப்பையிலேருந்தே சொல்கிறாங்க அதை தான் நம்மளும் சொல்கிறோம் எம்இஎம் டெக் கூட நீங்கள் பிபிடெக்கை செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணலான்னு அடுத்து என்னோடய இன்ஜினியரிங் தொடர்பான தகவல் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன் ஓகே என்னோட பிபிடெக் நான் எந்த டிசிப்ளின்னு அந்த டிசிப்ளின்லேயே அவங்க வந்து கேட்டிருப்பாங்க என்னென்ன பிரான்ச் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நாலு பிரான்ச் எலிஜிபிள் எலக்ட்ரிக்கல் கொடுத்தாச்சு ஸ்டேட் கொடுத்தாச்சு டிஸ்ட்ரிக் கொடுத்தாச்சு நான் வந்து பிபிடெக் எந்த காலேஜில் படித்தேன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா என்ன யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் எப்போ நீங்கள் பிபிடெக் முடிச்சிங்க உங்களோட டிகிரி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் எந்த இயர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட வந்திருக்கு பட் வந்து இது நமக்கு தேவையில்லை ஓகே அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும் இந்த இடத்துல வியூ சாம்பிள் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை நம்ம கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது ஃபோட்டோ அப்படின்ட்டு ஸோ நான் சொன்னது தான் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கணும் இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன சைஸில் கம்ப்ரஸ் பண்ணி முன்னாடியே வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ப்ரவுஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம் ஸோ நான் ஆல்ரெடி ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் அதை நான் கொடுத்து நான் வந்து டன் கொடுத்துட்டு நான் வந்து ஓகே பண்ணிடுறேன் ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் ஓகே நான் இதை அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து ஃபீட் ஆயிடும் அதேமாதிரி சிக்னேச்சர் அப்படி தான் ப்ரவுஸ் கொடுத்து இந்த இடத்துல சிக்னேச்சர் இருக்கும் அதை டன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணிடலாம் ஸோ ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்கள் சிக்னேச்சர் தான் இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து அப்லோட் அண்டு சேவ் கொடுக்கணும் ஃபோட்டோ சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து ஒரு ஃபைல் நேமில் தானே சேவ் பண்ணியிருப்போம் அந்த ஃபைல் நேமை ரீநேம் பண்ணி டீசெண்டாக கொடுத்துருங்க உங்கள் பெயர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க சிக்னேச்சரை சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு அப்படியே இந்த வாட்ஸ்அப் இமேஜ் அப்படின்னு சொல்லி காட்டுது நீங்கள் நல்லா டீசென்ட்டான நேமில் சேவ் பண்ணிக்கோங்க கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு அடுத்து சிபிடி டூவில் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது அதுக்கு எந்த ட்ரேடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் நேச்சர் தான் இதுக்கு மார்க்ஸ்லாம் கிடையாது ஸோ இதில் உங்களுக்கு எந்த ட்ரேடு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க எலக்ட்ரிஷனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் ஒயர்மேன் எது தொடர்பாக உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இல்லை எது தொடர்பாக உங்களுக்கு ஓரளவு பேசிக் நாலேஜ் இருக்குது கொஞ்சம் படித்தா ஓரளவு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுது அப்படிங்கிறத பாருங்கள் நான் வந்து எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கு இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அதனால் நான் இது கொடுக்குறேன் உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் கொடுக்கணும் அதுதான் இதில் முடிவு ஓகே அடுத்து இந்த டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிடலாம் அடுத்து பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டிஸ்ட்ரிக் நாகப்பட்டினம் என்னோடய டிஸ்ட்ரிக் நான் கொடுக்குறேன் உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அதை கொடுத்துங்க கொடுத்துட்டீங்க சிக்னேச்சர் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடும் ப்ரிவியூ அப்ளிகேஷனை கொடுத்துக்கலாம் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பகுதி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸையுமே நீங்கள் ஒன்றுக்கு அஞ்சு தடவை செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் இதை இந்த பேஜே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் செக் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா ஓகேவா இல்லை மாற்றணும்னு விருப்பப்படுறோமா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்குது நம்ம எடிட் பண்ணிக்கலாம் மிஸ்டேக் இல்லை அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை எனபிள் பண்ணிட்டு சம்மிட்டை கொடுத்துட வேண்டியது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து பே பண்ணிட வேண்டியதாக ஃபீ பே பண்ணால் தான் ஃபைனல் சப்மிஷன் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஃபீ பே பண்ணுறதுக்கு உங்களோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் பேங்கிங் ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி யூபிஐ இருக்குது நெஃப்ட் இருக்குது இல்லைனா எஸ்பிஐ பிரான்ச் பேமெண்ட் இருக்குது அதை நீங்கள் கொடுத்து கூட பண்ணலாம் ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஓகே ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் இன்ஸ்டாலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மிஸ்டேக் வந்து மற்றவங்க பண்ண விடாத மாதிரி நான் வந்து அதற்கான ஸ்டெப்பை நான் எடுக்கிறேன் மேக்ஸிமம் நான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் நான் ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் லெந்தாக போயிடுச்சு லென்த்தாக போனாலும் நல்லா இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்